الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, லாஹிரத்து தாஃபில் ஈமான், ஈமானுடைய பலவீனத்தின் வெளிப்பாடு என்ற ஷேக் முஹம்மத் சாலிஹ் அல் முனஜித் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் எழுதிய நூலினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இதுவரை ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பதற்கான 15 எடுத்துக்காட்டுகளை ஷேக் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டார்கள். அவற்றுக்கான விளக்கங்களையும் நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைய வகுப்பிலே மீதமாக இருக்கக்கூடிய 5 அடையாளங்களை நாம் பார்க்க இருக்கோம். 5 அல்லது 7 அடையாளங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். மொத்தமாக ஈமானுடைய பலவீனத்தின் அடையாளமாக ஷேக் அவர்கள் 22 அடையாளங்களை இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவரை 15 அடையாளங்களை நாம் பார்த்திருக்கிறோம். 16வது அடையாளம் அல்லது எடுத்துக்காட்டு, இன்ஃபிசாமு உரல் உஹுவா பைனல் முதஆஹின், அதாவது சகோதரர்கள் மத்தியிலே சகோதரத்துவம், அந்த பிணைப்பு உடைந்து விடுவது அல்லது அறந்து விடுவது. உண்மையிலேயே முஸ்லிம்களை பொறுத்தவரையில் சகோதரர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக மூமின்கள் சகோதரர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். இப்போ மூமின்கள் அந்த சகோதரத்துவத்தை பேணி நடக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் சின்ன சின்ன காரணங்களுக்காகவெல்லாம் அந்த சகோதரத்துவ உறவு முறிக்கப்படுவதையும் அந்த கயிறு அறுக்கப்படுவதையும் நாம் இன்று காண முடிகிறது. அற்பத்தனமான காரணங்களுக்காகவெல்லாம் சகோதரர்கள் மற்ற சகோதரர்களை பிரிந்து வாழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சின்ன சின்ன ஏதாவது ஒரு அற்பமான காரணி, அந்த அற்பமான காரணிக்காக வேண்டி உடனே பேசாமல் விடுவது, வெறுத்து விடுவது, இப்படி நிறைய அம்சங்களை நம்முடைய சமூகத்திலே நாம் பார்க்கிறோம். இது உண்மையிலே ஈமானுடைய பலவீனத்தின் அடையாளம் என்று ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யஹில்லு லி முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாஸ், ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமை 3 நாட்களுக்கு மேல் வெறுத்திருப்பது ஹலாலாக மாட்டாது, கூடாது. ஃபமன் ஹஜ்ஜர ஃபௌக ஸலாஸின் ஃபமாத தஹல அன்னார், 3 நாட்களுக்கு மேல் வெறுத்த நிலையில் ஒருவர் மௌத்தானால் அவர் நரகம் செல்லுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு ஏதாவது ஒரு சங்கடம் காரணமாக மனித பலவீனத்தின் அடிப்படையில் வெறுப்பு வந்தாலும் அந்த வெறுப்பை டெவலப் பண்ணாது, கண்டினியூ பண்ணாமல் இடையிலே துண்டித்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், இன்ன அவுல நாசி பில்லாஹி மம்பத அபிஸ்ஸலாம், மனிதர்களில் மிக சிறந்தவர்கள் நல்லவர்கள் யார் என்றால் முதலில் சலாத்தை கொண்டு முந்துகிறவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்போது முந்தி யார் சலாம் சொல்லி சமாதானமாகி கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மிக மேலானவராகவும் சிறந்தவராகவும் கருதப்படுவார் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே இஸ்லாமிய சகோதரர்கள் தமக்கு மத்தியிலே அந்த சகோதரத்துவத்தை முறித்து வாழ்வது என்பது ஈமானுடைய பலவீனத்தின் ஒரு அடையாளம் என்பதை இங்கே ஷேக் அவர்கள் நமக்கு பதிவு செய்வதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.
அடுத்த இன்னும் ஒரு முக்கியமான அடையாளத்தை இங்கே பதிவு செய்கிறார்கள். 17வதாக அதமு இஸ்திஷாரில் மஸ்ஊலியா ஃபில் அமல் லிஹாதத்தீன், இந்த மார்க்கத்திற்காக வேலை செய்ய வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வு இல்லாத நிலை. உண்மையிலேயே அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் தான் இந்த மார்க்கமாகும், இந்த ஹிதாயத். இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பேணி நடக்கிற அதே நேரத்தில், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றிருக்கிற இந்த இன்பத்தை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஆசையும் பொறுப்புணர்வும் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இந்த மார்க்கத்தை மற்றவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். இது ஈமானுடைய பலவீனத்தின் ஓர் அடையாளமாக இருக்கிறது. சஹாபா பெருமக்கள் இந்த மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட போது, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை நசீபாக்கிய போது, அவர்களுடைய பெற்றோர், அவர்களுடைய குடும்பத்தினர், அவர்களுடைய கோத்திரத்தினர் எல்லோரும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த கவலையோடும் ஆதங்கத்தோடும் பணியாற்றி இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த மார்க்கத்தை விட்டு மக்கள் தூரமாக இருக்கிறார்களே என்கிற கவலை ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்கும். இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்புணர்வு ஒவ்வொரு மூமினிடமும் இருக்கும். எனவே அவர்கள் தங்களுடைய சக்திக்குட்பட்டவரை அந்த மார்க்கத்தை உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக முயற்சி செய்வார்கள். ஒன்று, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பேச்சாற்றலை வைத்து, அல்லது எழுத்தாற்றலை வைத்து, அல்லது அந்த டயலாக் உட்கார்ந்து உரையாடுவதை வைத்து, அல்லது உலமாக்களுக்கு உதவி செய்வதை கொண்டு, புத்தகங்களை வாங்கி விநியோகிப்பது கொண்டு என்று பல கோணங்களில் அவர்கள் இந்த மார்க்கத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டி நிச்சயமாக முயற்சி செய்வார்கள். அல்ஹம்துலில்லா, யாரிடத்திலெல்லாம் அந்த உணர்வு இருக்கிறதோ, மார்க்கத்தை பற்றிய கவலையும் மார்க்கத்தை பற்றிய அக்கறையும் இதை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த வேட்கையும் யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து கொள்ளட்டும். ஏனென்றால் நிச்சயமாக அவர்களிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. அதற்கு மாற்றமாக, இந்த மார்க்கத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் ஈமான் உறுதியாக இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அடுத்ததாக 18வது அடையாளமாக ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுவது, அல் ஃபஸா வல் ஹௌஃபு இந்த நுசூலில் முசீபா அவ் ஹுதூசி முஷ்கிலா. அதாவது, ஒரு மனிதனுக்கு ஏதாவது சோதனைகள் அல்லது பிரச்சனைகள் வரும்போது அவன் பதட்டப்படுவதும் பயந்து டென்ஷன் ஆகுவதும் ஈமானுடைய பலவீனத்தின் ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்கிறார்கள். உண்மையிலே ஒரு மூமினை பொறுத்தவரையில், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அவன் எப்போதும் சமநிலை பேணக்கூடியவனாக இருப்பான், பேலன்ஸ்ட் பர்சனாக இருப்பான். அவன் வந்து கூடுதலாக தடுமாறுகிறவனாகவோ டென்ஷன் ஆகிறவனாகவோ அல்லது மன அழுத்தத்திற்கு உள்ளாகி கவலைப்பட்டு விரக்தி அடையக்கூடியவனாகவோ ஒரு முஃமின் இருப்பதில்லை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு முஃமினுடைய காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது, இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், அவனுக்கு எது நடந்தாலும் நலவாகவே அமைந்து விடுகிறது, இன் அசாபத்துஹு சர்ரா ஷக்கர், ஒரு முஃமினுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் நடந்தால் பெருமைப்பட்டு ஆணவம் கொண்டு அலைந்து திரியாமல், எனக்கு இதை கொடுத்தவன் அல்லாஹ் என்று பணிவோடு அதை ஏற்றுக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுக்கு அவன் நன்றி செலுத்துவான். வஇன் அசாபத்துஹு தர்ரா, அவனுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது ஒரு துன்பம் நேர்ந்து விட்டால் அவன் அதை வைத்து கொண்டு பதட்டப்பட்டு பயந்து விரக்தி அடைந்து தன்னை அழித்து கொள்கிற நிலைக்கு போக மாட்டான், மாறாக சபர முஃமின் பொறுமையோடு இருப்பான்
என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வலைஸ தாலிக இல்லா லில் முஃமின், இந்த பெரும் பாக்கியம் ஒரு முஃமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்று சொன்னார்கள். எனவே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அந்த முஃமின் என்ன சோதனை வந்தாலும் அவனுடைய ஸ்டைல் என்னவென்று கேட்டால், உடனடியாக அவனுடைய வாயிலிருந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை தான் முதலில் வரும். இன்னா லில்லா, நிச்சயமாக நாம் அல்லாஹுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விடத்திலே தான் மீண்டு போக வேண்டியவர்கள். நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுக்குரியவர்கள், அல்லாஹுடமே மீண்டு போக வேண்டியவர்கள் என்கிற வார்த்தையும், அதைத் தொடர்ந்து அவனுக்கு ஏற்பட்ட அந்த முசீபத்திற்கு பொருத்தமான முறையில் அல்லாஹும்மா ஜுர்னி ஃபி முசீபத்தி வஹ்லுஃப் லி ஹைரம் மின்ஹா, யா அல்லாஹ் என்னுடைய இந்த சோதனையில் எனக்கு கூலியை தந்துவிடு, இதைவிட இதற்கு பகரமாக சிறந்த ஒன்றை எனக்கு கொடுத்து விடு என்று துவா கேட்டுவிட்டு அல்லாஹின் மீது தவக்குள் வைத்தவனாக அவன் நிம்மதியோடு இருப்பான். ஆனால் ஈமான் உறுதி இல்லாதவர்களை பொறுத்தவரையில் அவர்களிடத்தில் எடுத்ததற்கெல்லாம் பதட்டமும் கவலையும் பயமும் தான் வரும். இது ஈமானுடைய பலவீனத்தின் மிக முக்கியமான ஓர் எடுத்துக்காட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே சரியான ஈமானோடு வாழுகிற போது நிச்சயமாக சந்தோஷமாக வாழலாம். அல்லாஹு தஆலா சூரத்துல் நஹ்லிலே சொல்லும்போது, மன் அமில ஸாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலநுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, யாரொருவர் முஃமினாக இருக்கிற நிலையில் ஸாலிஹான நல்ல அமல்களை செய்கிறாரோ அவரை நாம் நல்ல வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழச் செய்வோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போல அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிழ்மின் உலாஇக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன், யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு ஜுல்ம் என்று சொல்லக்கூடிய ஷிர்கை கலக்காமல், இணை வைத்தலை கலக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அம்ன் இருக்கிறது, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அம்ன் என்று சொன்னால் அமைதி, பாதுகாப்பு, நிம்மதி என்ற பல அர்த்தங்கள் இருக்கின்றன. எனவே நிச்சயமாக ஈமானோடு இருக்கிற மனிதன் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவன் விரக்தி நிலைக்கு செல்ல மாட்டான், அவன் மன உளைச்சலுக்கு உள்ளாக மாட்டான், அல்லாஹ்விடத்தில் அவன் பொறுப்பு சாட்டிவிட்டு நிம்மதியாக அவன் இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே யாரெல்லாம் இவ்வாறான பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள் வருகிற போது மன விரக்தி அடைகிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய ஈமான் பலவீனமானது என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக 19வது அடையாளமாக ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற மிக முக்கியமான ஒரு ஈமானுடைய பலவீனத்தின் அடையாளம், கசரத்துல் ஜிதால் வல் மிராஉல் முகஸ்ஸிலில் கல்ப், அதாவது அதிக தர்க்கமும் உள்ளத்தை சாகடிக்கக்கூடிய அல்லது உள்ளத்தை கல்லாக்கக்கூடிய தர்க்கங்களில் ஈடுபடுவதும் ஈமானுடைய பலவீனத்தின் ஒரு அடையாளம் என்று சொல்கிறார்கள். உண்மையிலேயே மனிதனிடத்தில் தர்க்கம் என்பது இயல்பாகவே உள்ள ஒன்றாகும். இருந்தாலும் கூட மூமின்களை பொறுத்தவரையில் அவர்கள் தாம் படிக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களாகலாம், ஹதீஸ்களாகலாம், அவற்றை தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி எடுத்து நடப்பது என்றுதான் யோசிப்பார்களே தவிர அதை வைத்து அதிகமாக தர்க்கத்தில் ஈடுபட மாட்டார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். கூடுதலாக தர்க்கத்தில் ஈடுபடுகிறவர்கள் வழிகட்டு போவார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஷேக் அல்பானி அவர்கள் சஹீஹ் என்று அடையாளப்படுத்திய ஒரு ஹதீஸ், மா பல்ல கௌமுன் பஅத ஹுதா கானு அலைஹி இல்லா ஊத்துல் ஜதல், ஒரு சமூகம் நேர்வழியில் இருந்த பிறகு அவர்கள் வழிகட்டு போனதற்கு காரணம் அவர்களிடத்தில் இந்த தர்க்கம் வந்ததுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிகமாக தர்க்கிக்கக்கூடியவர்களோடு நாம் முடியுமானவரை ஒதுங்கி இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அதிகமான தர்க்கங்களில் ஈடுபடுகிறவர்களோடு நெருக்கமான உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அதிகமாக தர்க்கிக்கிறவர்கள் அந்த தர்க்கத்திற்குள் நம்மையும் நுழைத்து விடுவார்கள். அது நமக்கு பழக்கப்பட்டு போனால் வெறுமனே ஒவ்வொன்றையும் தர்க்கவியலோடு தான் தொடர்புபடுத்தி பார்ப்போமே தவிர ஈமானோடு அதை பார்க்காமல் நம்முடைய வாழ்க்கையில்
நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது. அதே போல அந்த உள்ளத்தை சாகடிக்கிற அளவுக்கு நகைச்சுவைகளில் ஈடுபடுவது, அதை ஷேக் அவர்கள் இங்கே இதனோடு சேர்த்து பதிவு செய்யும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ், அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ ரப்தில் ஜன்னா லிமன் தரக்கல் வஇன் கான முஹிக்கன், உண்மையாக இருந்தாலும் கேலியை யார் கைவிடுகிறாரோ, கேலி செய்வதை யார் கைவிடுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தின் மத்தியிலே ஒரு வீட்டுக்கு நான் உத்தரவாதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதிகமான தர்க்கமும் அதிகமான நகைச்சுவையும் ஈமானுடைய பலவீனத்தின் அடையாளங்களாகும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு முயற்சிய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வகிஸ்ரத்துத் தஹிக், அதிகமாக சிரிப்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், ஏனென்றால் அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை சாகடித்து விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அதிக நகைச்சுவை அதிக சிரிப்பை கொண்டு வரும், அதிகமாக சிரிப்பது உள்ளத்தை சாகடிக்கும், உள்ளம் செத்துப்போவது ஈமானுடைய பலவீனத்தின் மிக முக்கியமான ஓர் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து தவிர்ந்து கொள்வதற்கு நாம் முயற்சிய வேண்டும். 20வது அடையாளம் ஈமானுடைய பலவீனத்தின் 20வது அடையாளம், அத்தஅல்லுகு பித்துன்யா, உலகத்தோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவது. அதாவது உண்மையிலேயே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் இந்த உலகம் பற்றிய ஒரு தெளிவு உள்ள ஒருவர் முஃமினாக மட்டும்தான் இருக்க முடியும். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முஃமினுடைய பார்வையில் இது மறுமைக்கான விளைநிலமாகும், இது தற்காலிகமான இடமாகும். இந்த உலகத்தில் மூழ்கி போவது என்பது ஒரு மூமினுடைய லட்சியமாக இருக்கவே மாட்டாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு நாள் சில சஹாபாக்கள் அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட போது அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண் விழிக்கிறார்கள். விழித்தவர்கள் சஹாபாக்கள் வெளியே காத்திருக்கிறார்கள் என்றதும் மேனையிலே ஒரு துண்டை போட்டுக்கொண்டு வெளியே வருகிறார்கள். வந்ததும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வந்த சஹாபாக்களில் ஒருவராக இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியை பார்த்ததும் அவருக்கு அழுகை வருகிறது. ஏனென்றால் ரசூலுல்லாஹுடைய மேனியிலே ஈச்ச ஓலையின் அடையாளங்கள் இருக்கின்றன. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுக்கு ஒரு மெத்தை செய்து தருகிறோம், பெட் செய்து தருகிறோம், அதிலே நீங்கள் தூங்க வேண்டும் என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன உறவு இருக்கிறது, இன்னமா மசலி ஓ மசலு துன்யா கமசலி ராகிபின் இஸ்தவல்ல தஹ்த ஷஜரா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள உறவு என்ன தெரியுமா, ஒரு மர நிழலில் ஓய்வெடுக்கிற ஒரு பிரயாணியை போன்றுதான் என்று சொன்னார்கள். இப்போ ஒரு முஃமின் இந்த உலகத்தை அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னமொரு நாள் ஒரு பயணம் போய்கொண்டிருக்கும் போது ஒரு ஆடு, காது துண்டிக்கப்பட்ட ஒரு ஆடு இறந்து செத்து போய் துர்வாடை வீசி கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டுக்கு பக்கத்திலே போய் நின்று கேட்கிறார்கள், இந்த ஆட்டை உங்களில் யார் ஒருவர் 2 திர்ஹம்கள் கொடுத்து வாங்குவார் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடு உயிரோடு இருந்தாலேயே யாரும் வாங்க மாட்டார்கள், ஏனென்றால் இதனுடைய காது துண்டிக்கப்பட்டிருக்கிறது, இறந்த பின் யார்தான் 2 திர்ஹம்களுக்கு இதை வாங்குவார் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகம் அல்லாஹுடைய பார்வையில் இந்த ஆட்டை விடவும் கேவலமானது என்றார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் ஒரு மூமின் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், மறுமைக்கான விளைநிலமாக பார்க்க வேண்டும். நாம் மேக்சிமம் வாழ்ந்தால் 65-70 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிறோம், அதற்குள் மறுமைக்காக ஏதாவது இந்த உலகத்தில் நான் தேட வேண்டும், அதற்காக திருமணம், அதற்காக குழந்தைகள் பெறுவது, அதற்காக வியாபாரம் செய்வது, அதற்காக வீடு கட்டுவது, அதற்காக வாகனம் வாங்குவது என்ற நிலையில் இந்த உலகத்தை
ஒரு முக்மின் நிச்சயமாக பார்க்க வேண்டும். அதற்கு மாற்றமாக உலகம்தான் எல்லாம் என்று பார்த்தால் அவர் நிச்சயமாக அழிவைத்தான் நோக்கி செல்கிறார் என்பது அர்த்தமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தைஸ அப்துத் தீனார் தைஸ அப்துத் திரஹம், அதாவது தீனார் தங்க காசுகளுக்கும் திர்ஹம் வெள்ளி காசுகளுக்கும் அடிமைப்பட்டவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். அதாவது உலகத்திற்கு அடிமைப்பட்டவர்கள் அழிந்து விட்டார்கள். உலகத்தில் வாழுகிற காலம் வரைக்கும் உலகத்தில் நாம் ஈமானோடு வாழ வேண்டும். உலகத்தை முழுக்க முழுக்க நேசித்து உலக இன்பங்களுக்காக வேண்டியே வாழ்வது என்பது நிச்சயமாக ஈமானுடைய பலவீனத்தின் எடுத்துக்காட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.